வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஞானம், ஞானம் அடைதல் அப்படின்னா என்ன? வந்து இந்த பௌத்த கிரந்தங்கள் அவங்க வந்து இந்த புத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு அப்படி சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து புத்து அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். புத்தா அப்படின்னா ஞானம் அடைந்தவர்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாம் முட்டாளாக மாறுவது அதான் உண்மையான ஞானம் போல. உலகியல் வாழ்வில் மற்ற பயலவை நம்மளை வந்து முட்டாள்னு நினைக்கணும். அப்படி நாம் வந்து லாஜிக் இல்லாமல் செயல்படுறோம் பாருங்க, அதான் வந்து ஞானம் போல. இந்த அரையனா அறிவை வச்சுக்கிட்டு நாம் படுற அவதி இருக்கு. இதில் இந்த ஞானம், ஞானம்லாம் வந்து வந்தாச்சுன்னா யாரோ ஒரு சாமியார் அண்டாவளை விஷம் கலக்கி கொடுத்துட்டான் எல்லா பயலுக்கும், சாகுங்கிடாரு. அப்படியெல்லாம் நடந்துடும் போல. இங்கே ஒரு சின்ன ஒரு சூட்சுமம் ஓஷோர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம வாழ்க்கை எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகிறதுல போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் வி ஆர் ரியாக்டிங், அவ்வளோதான். இந்த மாலன், இப்போ மேஜர் மாலன், அவரை பற்றி ஒரு செவி வழி கதை உண்டு. இந்த லைவ் ப்ரோக்ராமில் கலைஞரை வந்து அவர் ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அதாவது ஆத்தா, ஆத்தா அப்படி சொல்லியிருக்கே, ஆத்தா இப்படி சொல்லியிருக்கே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி கேள்வி போயிட்டுருந்துருக்கு. இந்த பிரேக் டைமில் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு, எப்பா நீ கேட்குறத கேளு, நீயே கேட்குற மாதிரி கேளு, இடையில் அந்த மவராசி எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அறிவு அதிகமான கேஸ் இல்லையா. லைவ் ஸ்டார்ட் ஆனதும் மறுபடியும் அதே ஸ்டைல். இப்போ கலைஞர் வந்து அவர் ஞானம் அடைந்தவர் அப்படின்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் அவருக்கு அது பற்றிய கான்சியஸ் இருக்குது பாருங்கள். நாம் ஜஸ்ட்டு வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகம் எப்படி வேணால் போகட்டும், உலகம் எப்படி வேணால் போகட்டும், இப்போ இவனுங்கள்லாம் வந்து சேர்ந்து சாதித்தது என்ன யோசிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு கொரோனா வைரஸ், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மேட்ரு. அதனால் இந்த கொசு வலைக்கு பயந்து இந்த கொசு வலைக்குள்ளே போய் பூந்துக்கிற மாதிரி லாக்டவுனு வெங்காயம் மார்ச் மாதத்துலேருந்து அதே படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ரீல் அண்டு போது ஒட்டி ஓட்டுறான், ரீல் அண்டு போது ஒட்டி ஓட்டுறான். இதான் இவனுங்க அறிவு, இதான் இவனுங்க அறிவு. அறிவு அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா ஸ்டாண்ட் எடுக்காமல் அனலைஸ் பண்ணுறதா தான் அறிவு. ஞானம்ங்கிறது அதை விட அது வேறு லெவல். இப்போ சைனாவில் கொரோனா மொதல் கேஸ் எப்போ ரிப்போர்ட் ஆச்சு, நம்ம ஜி எப்போ வந்து இது அது என்ன ஜனதா லாக்டவுன், ஜனதா லாக்டவுனை எப்போ அறிவித்தார் கணக்கு போட்டு பாருங்கள். இடையில் சில பக்கங்களை காணோம். இப்போ பாருங்கள், என்னது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி காலமானார். இப்போ எல்லாமே வந்து எப்படி ஆயிடுச்சின்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லையில் சைனாக்காரன் ஏதோ வேலை கொடுத்துட்டான். இது நம்ம ஆளுங்க வந்து ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. என்னது அங்கே கப்பலை விட போகிறோம், இங்கே கப்பலை விட போகிறோம், இத்தினி ஃப்ளைட்டை வாங்க போகிறோம், இத்தினி சென்சார் வாங்க போகிறோம்,
அது ஏதோ பல லட்சம் கோடிக்கு போகும் போல. இது இந்த எரியிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் வாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. தாடி பற்றிக்குச்சின்னா வீடுக்கு நெருப்பு கேட்பானுங்க போல். இது எவ்வளோ ஒரு கொடுமையான காலகட்டம் பாருங்க. இதில் இந்த நிலமையில் வந்து நாம் தொடர்ந்து வாழணும்னா நமக்கு வந்து ஞானம் தேவை. அறிவு என்பதே சார்பு நிலை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, அதான் அறிவு. இப்போ இதே மோடிஜி வந்து ட்ரம்ப்பை, ஏப்பா இது மாதிரி சைனாவில் ரிப்போர்ட் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து உன்னை வரவேற்கிற மூமெண்ட்டில் இல்லை, நீ ஆளை விடு, அதே மாதிரி அது எங்கேயோ ஒரு ஸ்டேட்டு அங்கே காங்கிரஸ் எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்கினானுங்க, அப்போ நம்ம சந்தான பாரதிக்கிட்ட பங்கு வேணாம் பங்கு உசுரோட இருந்தால் உப்பு விற்று போயிச்சிக்கலாம், அது அவன் காங்கிரஸ்காரனே ஆண்டுட்டு போட்டோம். சைனாவில் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு, நாம் வந்து ஒரு வாரம் போல் டைம் கொடுத்து ஜனங்க அக்கௌண்ட்லலாம் இப்போ எப்படியோ வந்து 15 லட்சம் போடுறோன்னு சொல்லியிருக்கோம், ஒய்யால் ஒய்ஞ்சி போட்டோம், ஒரு 15,000 போட்டு விட்டுருவோம், ஒரு 15,000 போட்டு விட்டுருவோம். மக்களே, இது மாதிரி மேட்ரு வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளவே இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வாயார மனமாற பாராட்டியிருப்பேன். எனக்கு வந்து சார்பு நிலை அல்ல, என்னுடைய சார்பு நிலை ஒன்று தான், அது என்னடான்னா மக்கள் சார்பு. மக்களில் கூட ஐயால இந்த இது என்ன ஒரு ஜட்ஜி ஒருத்தர் லக்ஸரி பைக்கு ஏறினார் பாருங்க, அவன்லாம் வந்து என்னுடைய பார்வையில் மக்கள் கிடையாது, என் மக்கள் வேறு. என் மக்கள் யாருன்னா நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, அந்த நிலையில் யாரெல்லாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் என்னுடைய மக்கள். மக்களுக்கு இப்போ இந்த இது என்னது மனு தர்மன்றான், மக்களை வந்து நாலு வகையாக பிரித்து, நான் வந்து மக்களை ரெண்டே வகையாக தான் பிரிப்பேன். ஒன்று கஞ்சிக்கு இல்லாதவன், என்ன கஞ்சிக்கு இல்லாதவன், அவனுக்கு சோத்துக்கு வழி பண்ணணும் முதல்ல, அதை விட்டுருங்க அதெல்லாம் சொந்த வேதாந்தம். இந்த ஞானம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம லைஃபெல்லாம் வந்து சும்மா ரியாக்ட் பண்ணுறதுலேயே போயிட்டுருக்கு. எதிராளியே நம்மளை நான் ஏணுவோம், நம்ம பே ஏணுவோம். நானும் இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்பு பல காலம் போயிச்சிருக்கேன். இது எப்படா வந்து எனக்கு இந்த அது என்ன சொல்கிறது ரியாக்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுற அந்த மென்டாலிட்டி எப்படா போச்சுன்னா இந்த குட்டிங்க பின்னாடி அலையும் போது, குட்டிங்க வந்து பொறுக்கிடணும், என்ன பொறுக்கிடணும், வெறும் பொறுக்கி இல்லாமல் பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டைல். நான் செய்கிறத நான் செய்வேன், நீ என்ன வேணால் செய்துட்டு போ, அவ்வளோதானே. இப்போ பல உதாரணங்கள் சொல்லலாம், என்ன பல உதாரணங்கள் சொல்லலாம். நான் வந்து இன்னும் கெத்தாக சொல்கிறது, ஒய்யால நான் சூரிய மாதிரி, என்ன சூரிய மாதிரி, மற்ற ஜனம்லாம் வந்து கிரகம் மாதிரி, அது பாட்டுக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் கிட்டக்க வரும், ஒரு சந்தர்ப்பத்தில் தூரம் போகும், அவ்வளோதான். சூரியன் வந்து இடம் மாற மாட்டார், சூரியன் இடம் மாற மாட்டார். அப்படி நாம் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பலகாலமாகவே. இது பஞ்செல்லாம் கூட நான் வந்து நிறைய சொல்லியிருந்தேன், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கணும்னா நாம் அவனுக்கு நல்லதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சூனியம் வச்ச மாதிரி ஒய்யால நாசமுத்து போயிடுவான். எப்படி எப்படி கெட்டவனுக்கு நாம் நல்லதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாசமுத்து போயிடும். நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ரொம்ப சிம்பிள்,
அஞ்ஞானம் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக நினைக்கிறது. ஞானம் அப்படிங்கிறது என்ன? எல்லாத்தையும் டெம்பரவரியாக நினைக்கிறது. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ இந்த லைவ், இந்த லைவ் எப்படி இன்னும் சில நிமிடங்களில் முடிந்து விடுமோ அப்படியே நம்முடைய வாழ்வும் ஒரு சில வருடங்களில் முடிந்து விடும். இப்போ பேட்டரி லோவாக இருக்குதுன்னு வைங்க, கொஞ்சம் நேரத்தில் பேட்டரி தீந்துடும்னு வைங்க, அப்போ நான் வந்து மொக்க போட மாட்டேன், என்ன மொக்க போட மாட்டேன், ஒர்த்தாக ஏதோ ரெண்டு வார்த்தை பேசி பேட்டரி லோ ஆகிடுச்சி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம், சித்தூர்லிருந்து முருகேசன், முடிச்சிருவேன். அப்படித்தான் வாழ வேண்டும். அதான் ஞானம். அஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, ஐயா நாம் வந்து கல்பகோடி ஆண்டுகள் வாழப்போகிறோம், இந்த பணத்தை பொறுக்கி சேஃப் பண்ணுறான் பாருங்க, அந்த பன்னாட பரதேசி ஈத்தரைங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான். முதல்ல ஒரு 1000 கோடீஸ்வரம் ஒன்றா சேரு, ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பி. இப்போ இந்த கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி ஷாவு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச், அந்த ரிசர்ச்சை ஸ்பான்சர் பண்ணுங்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னடான்னா, குழந்தை பிறக்குது இல்லை, குழந்தை பிறந்ததும் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க, அது உங்களுக்கு தான் பிறந்ததா. இது ரெண்டு முக்கியம் இல்லையா? ஒன்று நீ தின்னு தின்னாமல் பீயை தின்னு புண்ணாக்கை தின்னு சேர்த்து வைக்கிற காசை ஒன்று நீ அனுபவிக்கணும், இல்லை உனக்கு பிறந்ததும் அனுபவிக்கணும். இப்போ உனக்கு பிறந்ததுங்கிறது வந்து என்னடானா உன்னுடைய நிழல், அவ்வளோதான், நீ அல்ல. இப்போ நான் இருக்கேன், நான் தான் எனக்கும் ஒரு மாவ இருக்கா, அவள் நான் அல்ல, நான் தான் நான். எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறானுங்களோ பார்ப்போம். நன்றி வணக்கம், சித்தூரில் இருந்து முருகேசன்.